வீட்டில் சாம்பிராணி புகை போடுவதால் நாம் அடையும் பலன்கள் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வீட்டில் சாம்பிராணி புகை போடுவதால் நாம் அடையும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே நம் வீட்டிற்கு சாம்பிராணி புகை காட்டுவதின் நோக்கமே வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டி நமது வீட்டை தெய்வ சக்திகள் மட்டுமே நிறைந்திருக்க நாம் இந்த சாம்பிராணி புகையை காட்டுகிறோம் நாம் இப்படி சாம்பிராணி புகையை காட்டும் பொழுது நமது வீட்டில் எப்பொழுதுமே நல்ல ஒரு தெய்வீக நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் இப்படி நல்ல நறுமணம் வீசும் வீட்டில்தான் மகாலட்சுமி தாயாரும் மகிழ்ச்சியாக வாசம் செய்வார் என்றும் கூறப்படுகிறது சாம்பிராணி புகை போடுவதில் உள்ள சூட்சமங்களை தெரிந்து கொள்பவர்கள் கண்டிப்பாக வீட்டிற்கு தினமும் சாம்பிராணி புகை காட்டுவதிலிருந்து தவறமாட்டார்கள் மேலும் சாம்பிராணி புகை போடும் பொழுது அதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை பற்றியும் அதனால் நாம் அடையவிருக்கும் பலன்களை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்வோம் குறைந்தது வாரத்தில் இரண்டு முறையாவது நமது வீடு மற்றும் நாம் வியாபாரம் செய்யும் இடத்திற்கு சாம்பிராணி புகை போடுவது மிகவும் அவசியம் விசேஷ நாட்கள் மற்றும் வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் அவசியம் நம் வீட்டிற்கு சாம்பிராணி புகை போடுவதிலிருந்து தவறக்கூடாது இப்படி சாம்பிராணி புகையை காட்டும் பொழுது மேலோட்டமாக காட்டாமல் வீட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும் காட்டும் பொழுதுதான் நாம் அதனால் ஏற்படும் பலன்களை நம்மால் அனுபவிக்க முடியும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் சாம்பிராணியுடன் சிறிது வேப்ப மரத்தின் பட்டையை சேர்த்துக் கொள்ளும் பொழுது வீட்டில் இருக்கும் பீடை மற்றும் தரித்திரங்கள் நீங்கும் அதை நீங்கள் காய வைத்த வேப்பிலையை பொடி செய்து நீங்கள் காட்டும் சாம்பிராணியுடன் சேர்த்துக் கொள்ளும் பொழுது நோய் நொடிகள் நம்மை அண்டாது அடுத்து சாம்பிராணியுடன் காய்ந்த துளசி இலைகளை சேர்த்துக் கொள்ளும் பொழுது வீட்டில் மங்களம் உண்டாகும் மேலும் தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் செவ்வனே நடந்தேறும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டவும் எதிரிகளின் தொல்லையின்றி வாழவும் நீங்கள் காட்டும் தூபத்தில் சிறிதளவு வெண்கடுகினை சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கவும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரவும் நீங்கள் காட்டும் சாம்பிராணியுடன் சிறிதளவு ஜவ்வாது மற்றும் சந்தன பொடியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இறுதியாக பில்லி சூனியம் உங்களை அண்டாமல் இருக்க நீங்கள் காட்டும் சாம்பிராணியுடன் மருதாணி விதைகளை சேர்த்து வீடு முழுக்க தூபம் காட்ட வேண்டும் இவ்வாறு முறையாக நம் வீட்டிற்கு சாம்பிராணி புகையை காட்டி வந்தாலே நமது பல பிரச்சனைகள் தீர்ந்துவிட வாய்ப்புகள் உள்ளன மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தை வரம் தரும் சஷ்டி விரதம் சட்டியில் இருந்தால்தான் நகப்பையில் வரும் என்பார்கள் முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த முருகனே கருப்பையில் பிள்ளையாய் வளர்வான் என்று அன்றே சொல்லி வைத்தார்கள் பிள்ளை வரம் மட்டுமல்லாது கடன் பிணி குடும்ப பிரச்சனை மற்றும் இதர பிரச்சனைகளுக்கு இந்த சைத்தி விரதம் முதன்மையானது